رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم إنا نسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا السلام عليكم ورحمة الله وبركاته Sisters, inshallah ta'ala, in the lesson la nanga oru neenda idaivelikku piragu nanga aarambikkirathala oru revision maadhiri inda surahavana சூரத்துல் பலதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறேன் இன்ஷா அல்லாஹ் ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் நிறைய பேருக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா ஓகே அதுக்கு பிறகு நாங்கள் புதிய ஒரு கான்செப்ட் புதிய ஒரு ரூல் புதிய ஒரு சட்டத்தை நாங்கள் படிக்கலாம் அதுக்கு முதல் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் அதாவது ஏற்கனவே நாங்கள் படித்த சட்டங்களை எப்படி ஓதணும்ன்றது ஒரு ரிவிஷன் ஓகே நான் கொடுத்து கொண்டு போகிறேன் ஓகே أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم لا ألف مد كده لام فتحة ألف مد இந்த ألف مد கடுத்ததாக ஹம்சா உடைய எழுத்து இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை நாலு அல்லது ஐந்து அல்லது ஆறு ஹரக்காத்துக்கு நீட்டணும் இந்த இடத்துல நீங்கள் நாலுன்னு சொன்னால் எந்தெந்த இடத்துல மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஹம்சா இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் நாலுக்கு கொடுக்கணும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த இடத்துலையும் வந்து அலிஃப் மத்துக்கு பிறகு ஹம்சா இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் நாலு கொடுக்கணும் சரியா இதே மாதிரி இங்கே பாருங்கள் லம் யர ஹூ ஹா தம்ம வாவ் மத்துக்கு பிறகு ஹம்சா இருக்கிறதால நாலு கொடுக்கணும் சப்போஸ் நீங்கள் முதலாவதில் இந்த இடத்துல நீங்கள் அஞ்சு அல்லது ஆறு கொடுத்தீங்கன்னா ல கொசிமு ஆறு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அல்லம் யர ஹூ அஹத் அந்த மாதிரி ஆறு கொடுக்கணும் ஸோ இந்த அது இன்ஷா அல்லாஹ் விளங்காதவங்க நீங்கள் கேட்கலாம் ஓகே விளங்குறவங்க இன்ஷால்லாம் கண்டினியூ பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ் அடுத்தது காஃப் காஃபுடைய எழுத்து வந்து கல்கலா கல்கலாவுடைய எழுத்துக்கள் வந்து காஃப் தா ப ஜீம் தால் குத்துபுஜத் இந்த ஐந்து எழுத்துக்களில் சுக்குன் வந்தால் நாங்கள் வந்து ஒக் என்று சொல்லக்கூடாது உக்கு உக்கு சீமு பிஹாதல் பலத் ஸோ இந்த இடத்துலையும் வந்து தால் தால் ஃபத்ஹா தால் ஃபத்ஹாக்கு பிறகு மத்துடைய அலிஃப் அடுத்தது ஹம்சத்துல் வசலுடைய அலிஃப் ஹம்சத்துல் வசலுடைய அலிஃப் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஹம்சா இல்லை அலிஃப் இதில் இப்படி வந்தால் தான் ஹம்சா ஓகே பட் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா அலிஃப் அதுக்கு பிறகு பாருங்கள் இப்படி ஒரு ரவுண்ட் இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து நீட் பட் தம்மா இல்லை தம்மா டிஃப்ரெண்டாக இருக்கும் இது தம்மா ஸோ இது தம்மா வந்த இது நாங்கள் வித்தியாசமாக கொடுக்கணும் பட் இது வந்து ஹம்சத்துல் வசலுடைய எழுத்து இது வந்து இடையில் ஒரு சொல்லுக்கு இடையில் வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை உச்சரிக்கக்கூடாது ஸோ இது இங்கே நாங்கள் சேர்க்கணும் எப்படி பிஹாதல் பலத் அதே நேரம் இந்த இடத்துல தால் கசரா இருக்குது அப்போ ஏன் உங்களுக்கு தெரியும் ஒரு சோ ஆயாவில் கடைசி எழுத்து வந்து அலிஃப் மத்து அல்லது ஏதோ ஒரு மத்து இல்லாத மாதிரி அலிஃப் மத்து இல்லாமல் வந்தால் ஓகே அதாவது இப்போ சில இடங்களில் இந்த பாருங்க மாலன் லுபதா மாலன் லுபதா பட் இந்த இடத்துல நாங்கள் நிப்பாட்டும் போது லுபதா லுபதன் அண்டு நாங்கள் நிப்பாட்டுறா லுபதன் பட் நாங்கள் இடையில் சொல்கிறோம் பட் அதை நாங்கள் கண்டினியூ பண்ண இப்படி நாங்கள் ஒரு ஆயாவில் நாங்கள் இடையிலன்னு சொன்னால் லுபதன் அண்டு சொல்லுவோம் பட் இதை நாங்கள் ஆயாவை முடிக்கிறேன்னு சொன்னால் லுபத இதை இங்கே பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லது உங்களுக்கு விளங்குதா தெரிய பாருங்கள் நான் கிளியராக விளங்கப்படுத்துகிறேன் அதாவது இந்த ஆயாவோட நீங்கள் இந்த ஆயாவை சேர்த்து ஓதுறண்டா மாலல்லுபதன் அப்படி சொல்லுவீங்க அயஹ் சபு கண்டினியூ பண்ணுவீங்க ஆனால் நாங்கள் முடிக்கிறேன்னு சொன்ன இந்த ஆயாவில் முடிக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் மாலல்லுபதா ஸோ அந்த அலிஃப் இருந்துச்சுன்னு சொன்ன லாஸ்ட்டில் ஆயாவில் கடைசியில் வந்து நீட்டணும் ஆனால் ஒன்றுமே எந்த அலிஃப் இல்லாட்டி நாங்கள் அந்த கடைசி எழுத்துக்கு சுக்கூன் கொடுக்கணும் ஆனால் சுக்கூன் கொடுக்கும்போது கடைசி எழுத்து குத்துபு ஜத்துடைய எழுத்துக்களாக இருந்தால் அதாவது காஃப் தா தால் நான் சொன்னேன் பா ஜி இந்த எழுத்துக்கள் இருந்தால் நீங்கள் வந்து கல்கலாவுடைய சவுண்டை கொடுக்கணும் ஸோ وأنت حل بهذا البلد என்று சொல்லாமல் பலது பலது ஒரு சின்ன வைப்ரேஷன்
இந்த கொஞ்சம் ஆட்டணும், வந்து இப்படி நாங்கள் ஓடி வந்து இப்படி இப்படி ஒரு சின்னொரு வைப்ரேஷன் கொஞ்சம் ஆட்டுற மாதிரி. ஓகே, ஸோ இங்கே அல் பலது துன்னு சொல்லணும். வா வாலி திவ் இதுகாம், ஏன்னா தன்வீனுக்கு பிறகு வாவுடைய எழுத்து. ஸோ இங்கே நீங்கள் என்ன செய்யணும், இதுகாம் தன்வீனை வாவோட சேர்க்கணும். வா வாலி திவ் மா வலது லகத் கல்கலா உடைய எழுத்து. லகத் ஹா ஹா ஹெவி லெட்டர். ஹலக் காஃப் கல்கலா. ஹலக் நல், இந்த இடத்துலையும் இந்த அலிஃபை நாங்கள் சொல்கிறதில்லை. இந்த அலிஃப் ஹம்சத்துல் வாசல் சொல்லாம் அது நாங்கள் உச்சரிக்காமல் ஹலக் நல் இந்த லாமோட சேர்க்கணும். ஹலக் நல் இன்சான். இன் இந்த இடத்துல இஹ்ஃபா நூன் சாக்கினாக்கு பிறகு இஹ்ஃபாவுடைய உச்சரிப்பை கொடுக்கணும். ஓகே, அடுத்தது خلقنا الإنسان في كبد. في كبد قلقلة أولية ساوند كودكونم دالك. أيح أيح سابو إنجا نرية پير نينجا نرية مستيك ورد إننن دا إنجا حاول سكو نريكي دي أذن نالا نينجا ننن پندردن دا نرية سيسترز نانجا رمضان لأ أودم بودم نرية نا نوت پندن எல் அந்த ஐந்து எழுத்துக்களுக்கு தான் நாங்கள் கல்கலாவுடைய சவுண்ட், அதாவது நான் சொல்லியிருக்கேன் அந்த சுக்கோனில் வந்து ஒரு வைப்ரேட் கொஞ்சம் அந்த சவுண்டை ஆட்டணும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் சுக்கோன் இருக்கிற எல்லா எழுத்துக்களையுமே அது அந்த வைப்ரேஷன் அந்த கல்கலா கொடுக்கறது. இங்கே பாருங்கள் ஐயஹ், சில பேர் சொல்கிற ஐயஹு சபு ஐயஹு சபு ஐயஹு சபு இல்லாட்டி ஐயஹு சபு அந்த மாதிரி அந்த ஹாவை வந்து ஹா சவுண்ட் இந்த ஹா குரிய சவுண்டை கொடுக்கறது அல்லது இந்த ஹா ஐயஹ் சபு இந்த மாதிரி கொடுக்கறது. அதே மாதிரி இது ரெண்டையுமே வந்து கல்கலா மாதிரி ஐயஹ் அல்லது ஐயஹ். ஸோ வெரி கேர்ஃபுல் சிஸ்டர்ஸ், எல்லா லெட்டர்ஸுக்கும் நாங்கள் கல்கலா கொடுக்கறதில்ல. நான் சொன்ன மாதிரி ஐந்தே ஐந்து எழுத்துக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கல்கலாவுடைய சவுண்டை கொடுக்கறது. ஸோ ஐயஹ் சபு இது வந்து என்ன எழுத்து ரூல் நாங்கள் இங்கே பாவிக்கணும், என்ன சட்டம், அல்லை இதுகாம் அதாவது நூன் சைலண்ட் ஆகிரும். இந்த ஹம்சத்துல் ஃபத்ஹாவை ஹம்சத்துல் சாரி ஹம்சா ஃபத்ஹாவை இந்த லாமோட சேர்க்கணும். ஸோ அல்ல லாமில் ஷத்த அல்ல யா வந்து நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஏன், இது வந்து நூன் சாக்கினாக்கு பிறகு யா இருக்குது. ஸோ நூன் சாக்கினாக்கு பிறகு யா இருந்தால் நாங்கள் அதை நூனை வந்து இல்லாமலாக்கி யாவோட சேர்க்கணும். ஓகே, அல்லையக் காஃப் கல்கலா யக்தீர அலைஹி அஹத் அஹத் யகூலு காஃப் தம்மா வாவ் மத் நீட்டோனம் ரெண்டு ஹரக்கத் யகூலு அஹ்லக்து வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின் பாருங்கள் இந்த இடத்துல சிஸ்டர்ஸ் அஹ் லக்து அஹு லக்து அப்படி சொல்லலுமா, நிறைய பேர் இந்த மிஸ்டேக் விடுறது. வெரி கேர்ஃபுல் சிஸ்டர்ஸ், வெரி வெரி கேர்ஃபுல். குத்துபு ஜத்துக்கு வந்து காஃப் பா பா ஓகே பா ஜீம் தால் ஜீம் ஓகே ஜீம் தால் இந்த அஞ்சு எழுத்துக்களுக்கு மட்டும்தான் சுக்குன்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கல்கலாவுடைய சவுண்டை கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் என்ன செய்கிறது, எல்லாத்துக்குமே கல்கலாவை கொடுக்கறது. ஸோ இங்கே அஹ்லக்கு தூன்னு சொல்லாமல் அஹ்லக் தூ அஹ்லக் தூ அஹ்லக்கு தூன்னு சொல்லக்கூடாது. மாலெல்லுபதா ஏன், தன்வீனுக்கு பிறகுலாம். ஸோ தன்வீனுக்கு பிறகு இல்லாமல் வந்தால் என்ன, இதுகாமுடைய சேர்க்கணும். மாலெல்லுபதா